ரீசெண்டா அந்த லைன்ல போயிட்டு வரும்போது ஒரு ஒரே டைம் வந்து சாப்பிட்டேன், டேஸ்ட் புடிச்சிருச்சு. நேத்து நைட்டு வீட்டுல ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போனேன். நான் கிட்டத்தட்ட 6 மாசமா சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப ஜெனியூனான ஆளு. லாலிபப் சூப்பரா இருக்குங்கண்ணா, லாலிபப் விங்ஸ் ரெண்டு எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்குங்கண்ணா. எல்லாத்துக்குமே ஒரு வர கஷ்டமா இருக்கும் சரி, நீங்களே ஒரு நாள் வந்தீங்கன்னா நாளைக்கு திரும்ப வர அளவுக்கு நல்லா பேசுவாரு. ஒரு இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருக்கோம், 50,000 வண்டிய நாங்க ஒரு நல்லா கஷ்டப்பட்டுதான் ஆரம்பிச்சோம். 1,000 வருஷம் படிச்சுட்டு இந்த பையன் அதை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஒரு மாதிரி. குழந்தைங்களா சாப்பிடறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை தான் அதிகமா இருக்கும், ஆயுள் கம்மியா தானே இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சாயந்தரம் ஆரம்பிச்சுன்னா 10 மணிக்கு முடிச்சிருப்பான். பிடிச்ச வேலையை பண்ணுறப்போ அந்த வேலையை பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த வேலையின் மூலம் பலனடைவர்களுக்கும் சரி, ஒரு முழுமையான திருப்தி கிடைக்கும். அப்படி 27 வயதான இளைஞர் திவாகர் எம்பிஏ படிப்பு முடித்தும் தனக்கு பிடிச்ச வேலையை செய்ய ஆர்வத்தால் சேலம் அஸ்தம்பட்டி காந்தி ரோடு ஒரு ஓரமாக நடத்தும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா நடத்திக்கிட்டு வராரு. தன் படிப்பின் மீது கை நிறைய சம்பாதிக்கும் வேலைகளை விட்டுட்டு உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் இந்த உணவகத்தை நடத்திக்கிட்டு வராரு இந்த பட்டதாரி இளைஞர். இவரோடு இந்த கதை இன்னைக்கு தங்கள் கனவுகளை நோக்கி அடியெடுத்து வைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருப்பார் இவர். என் பேர் திவாகர்ண்ணா, நான் வந்து பட்டகோயில தான் இருக்கேன், அம்மா பேர் பட்டகோயில தான் இருக்கேன். நான் 2 இயர்ஸாக இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு சரிங்களா? இப்போ இந்த டூ வீலரில் வச்சு கிரில் ஸ்டிக் கொடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இல்லை இல்லைண்ணா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ரெஸ்டாரண்ட் வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு கிரில் தெரியும் பிபிக்கெல்லாம் தெரியும். பட் ஆனால் என் கையில் எக்கனாமிக்காக பணம் இல்லை, அதனால சரி ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா சும்மா சிம்பிளாக ஆரம்பிச்சது. ஒரு 2 இயர்ஸாக நல்லா போயிட்டு இருக்கு. ஓ, 50,000 ரூபாண்ணா? ஒரு 50,000 ரூபா இருந்தால் பண்ணலாம். அதுவுமே ஃப்ரெண்டுங்க ஒரு அண்ணா இருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணாரு. பாதி என்னது, பாதி அம்மா கடையில் வேலை செஞ்சுட்டு டீ கடையில். பிஸ்னஸ் மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ பணம் வெளியே வரமா எங்களை ஒரு 10,000 தான் இருந்தது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸு அண்ணன் ஒருத்தர் இருக்கா, அவர் சப்போர்ட் பண்ணி அதுக்கடுத்து இந்த வண்டியை ஒரு இஎம்ஐலாம் வாங்கியிருக்கோம். 50,000 ரூபா வண்டியை நாங்கள் ஒரு 30,000 ரூபா கொடுத்து வாங்கி மாசானா கட்டி இப்போ ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை போயிட்டு நல்லா கஷ்டப்பட்டு தான் ஆரம்பித்தோம். 1,000 வருஷத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்லா பீப்புள்கிட்ட நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. படிச்சுட்டு இந்த பையன் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே ஒரு மதிப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல. அவங்க போலீஸ் அவங்க டியூட்டி பாத்துறாங்க. முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சாயந்தரம் ஆரம்பிச்சுன்னா 10 மணிக்கு முடிச்சிருப்பாங்க. பீப்புளுக்கு வந்துட்டு லா ஆண்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதா, நைட் 10 மணிக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி எந்த ஒரு அப்போசோ இதுவும் அவங்க பண்றதில்ல, அவங்க ஃப்ரீயா தான் விட்டுருக்காங்க. நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. மழை வந்துட்டே பிரச்சனை தான், பெரிய விஷயம் அதுதான். மழை தான், மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் எங்களுக்கு இல்லை. போயிட்டு இருக்கு, நாங்களும் அந்த கோட்டுக்குள்ளே தான் மக்கள்லாம் நிற்கிறாங்க. கோட்டுக்கு வெளியே யாரும் நிற்கிறதில்ல. வண்டி வந்தால் உள்ளே நிற்க நிறுத்திட்டு நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க, இல்லை பார்சல் வாங்கிட்டு போயிடுறாங்க. போலீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் நம்ம அந்த ஒரு 5 வெரைட்டி மட்டும் தான் இருக்குது. சிக்கன் மட்டும் தான் பண்ணுறோம், வெஜ்லாம் பண்ணோம். பட் வெஜ் ரெஸ்பான்ஸ் இல்லை. சிக்கன் நல்லா ஓடுதுண்ணா. சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸு, சிக்கனில் ஃபுல் தை பீஸு, அதை விட்டா லாலிபாப்பு, போன்லெஸ் விங்ஸ், அதை நம்ம 5 ஐட்டம் தான் பண்றோம். நம்ம கிட்ட ஸ்பெஷலே மயோனஸ் தானா. மயோனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மேட் தான், அம்மா ரெடி பண்றாங்க. மயோனஸ்ல பெரிய பெரிய மயோனஸ், சாதா மயோனஸ், மின்ட் சட்னி, இது மூணுமே இருக்குண்ணா நம்ம கிட்ட. இதான் நம்மளோட சிக்னேச்சர். ஏன்னா மயோ தான் சிக்னேச்சர். தென் பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம ஆயில்னா வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில்னா யூஸ் பண்றோம் டெய்லி ஒன்ஸ். மற்றபடி கிரில் வாஷ் பண்ணிடுவோம், சிக்கன் டெய்லி பர்ச்சேஸ் பண்றோம். டம்ப் பண்ண மாட்டேன், சிக்கனை டம்ப் பண்ண மாட்டேன். நைட்டு 10 மணிக்கு முடிச்சு கலந்துருவோம். சன்ஃப்ளவர் ஆயில் தான் டெய்லி 1 லிட்டர் தான், கிரில் அவ்வளோ ஆகாது, 1 லிட்டர் தான் டெய்லி. பிரபாத் சரிங்களா? ரீசெண்டா அந்த லைன்ல போயிட்டு வரும்போது ஒரு ஒரே டைம் வந்து சாப்பிட்டேன், டேஸ்ட் புடிச்சிருச்சு. நேற்று நைட்டு வீட்டில் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போனேன். இப்போ மாமா பொண்ணு கேட்டாங்கன்ட்டு அவங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு டைம் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ரெண்டு டைம் வந்துகிட்டே இருக்கலாம். அது போக இவர் படிக்கிறாப்புல படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிருக்காரு.
ரொம்ப ஜெனூனான ஆளு. எல்லாத்துக்குமே ஒரு வர கஸ்டமருக்கும் சரி, நீங்களே ஒரு நாள் வந்தீங்கன்னா நாளைக்கு திரும்ப வரலாறு நல்லா பேசுவாரு. அதே அவர் இருக்க பிளஸ் பாயிண்ட். சிக்கன் விங்ஸ் லாலிபாப் அது எப்பயுமே மஸ்ட் ட்ரை, நல்லா இருக்கும். இது சவுதி கண்ட்ரியிலேருந்து வந்ததுதான் பார்பிக்யூ. அங்கே வந்து ஃபேமஸ்ஸு, இப்போ எல்லாம் பட்டி தொட்டியாக பரவி இருக்கு. நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாண்ணா ஆமாண்ணா, ஓகேண்ணா ஓகே, நன்றிண்ணா, போய்மாண்ணா. நந்தகுமாரன் லாலிபாப் சூப்பரா இருக்குண்ணா. லாலிபாப் விங்ஸ் ரெண்டு எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா வெந்து இருக்குங்கண்ணா, நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. அம்மாப்பட்டையில இருந்து வரேங்க. அஸ்தம்பட்டியில இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற ரூட்லங்கண்ணா, லெப்ட் சைட்ல இருக்கு, லிபார்ட்டி சோ இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றி பண்ணுங்க, சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த யூடியூப் கார அந்த தம்பிங்களுக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணிருங்க. கண்டிப்பாக எல்லாருமே கடைக்கு வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதேமாதிரி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுக்கு, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. ரொம்ப நன்றி.